ஹே காய்ஸ் ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான குயிக் ரெசிபி, டின்னர் ரெசிபி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதை உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு வீடியோ எடுத்தேன். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். இந்த ப்ராசஸும் ரொம்ப ஈஸி. ஸோ சட்டுன்னு குக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓ, இதுக்கு பேர் வந்து கீன்வா. இதை வந்துட்டு ஒரு 2 to 3 hours வந்து ஊற வச்சுருக்கணும். நான் இதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். நல்லா அலசி எடுத்துக்கணும். பேசிக்காக இது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ அதனால இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் மீதி இங்கே எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெள்ளரிக்காய், அப்புறம் சும்மா குட்டியாக இஞ்சி, மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஜீரகமும் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி இது செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கூட. இது கீன்வா பேசிக்காக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். நம்ம ஊரில் இந்த திணையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரியான ஒரு திணை, பட் வெஸ்டர்ன் திணை, அமெரிக்கன் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தமிழில் கேட்டால் சீமை திணை அப்படின்னு கூட சொல்லுவா. இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அனியன்ஸ் போட்டுக்கிட்டேன், அப்புறம் வெள்ளரிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சமாக மிளகு. பேசிக்காக இந்த கீன்வா கொஞ்சம் கசப்புத்தன்மையுடையது நான் சொன்னேன்ல, ஸோ அதனால தான் இந்த மாதிரியான சில ஆட்ஆன்ஸ்லாம் நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்சமாக ஜீரகம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட் கொஞ்சமாச்சு கிடைக்கும், இல்லைன்னா அந்த கசப்புத்தன்மை அப்படியே இருக்கும். நம்ம நல்லா கழுவிட்டால் கசப்புத்தன்மை போயிடும். பட் ஸ்டில் சில இது 1-2 இருக்கும்ல, ஒரு 10% இருக்கிறதும் நம்மளுக்கு வேண்டான்றதுக்காக தான். வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஆல்ரெடி நம்ம வெள்ளரிக்காய் போட்டிருக்கனால. ஸோ இப்போ போதும், வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அரைஞ்சிருக்கு, கொஞ்சம் கேப் வந்திருக்கு. ஆனால் அதனால் என்ன பண்ணுறேன்னா, மீதமாக நம்மக்கிட்ட இருக்குல்ல சில கீழ், அதையும் எடுத்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஈஸி கிரைண்டிங்காக இருக்கும். சோரி, உப்பு போட மறந்துட்டேன். ஸோ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு, ஐ திங்க் இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி தான். பட் இன்னும் கொஞ்சம் கீழ்வாக இருக்குது. இதையும் நம்ம அரைச்சி இது கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இதை ஊற்றினோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக வரும். பாருங்க, ஓரளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு தோசை சுடுறது தெரியும் நினைக்கிறேன். ஐ ஹோப் நிறைய டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தோசை. அண்ட் வந்துட்டு சில பேர் யோசிப்பாங்கள்ல, தோசையில் வந்துட்டு நிறைய, சாரி, தோசை வந்துட்டு ரைஸ் கார்போ நிறைய இருக்குன்ட்டு பயந்து சாப்பிடுவாங்க. ரைஸ் தோசையில் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 தோசை சாப்பிட்றீங்கன்னா இதில் 3 தோசை சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டில் போர்ஷன் கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கணும். ஸோ ஆயில் நான் பெருசாக இது பண்ணல, இதில் எப்பயுமே நான் ஆயில் டிப் பண்ணி வச்சுருப்பேன். இந்த அளவுக்கு நம்ம ஊற்றியாச்சு, இருங்க காட்டுறேன். 2 to 3 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும், தன்னால் வந்துடும். ஆயில் எடுத்தோம், நம்ம பெருசாக ஊற்றவே தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஓரத்துலலாம் தன்னாலே வந்துட்டு அந்த இது மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம ஊர்லலாம் ராகி கம்பு தோசை, ஸோ அதே மாதிரி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு திணை தோசை. ஸோ பாருங்கள், ரொம்ப ஹார்டாகவே இல்லை, அப்படியே மேலே வச்சாலே நம்மளுக்கு திருப்புற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ரைஸ் தோசை மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஒரு 1 to 2 minutes வச்சுட்டு நம்ம டர்ன் பண்ணிட்டா போதும். ஆல்மோஸ்ட் சூப்பராக வந்து விட்டது. ஐயோ, ஸோ ரெடி. இதுக்கு நம்மளோட ஒரு ஃபேவரட்டான சட்னியை வைக்கலாம். ஒரு கார சட்னி வச்சுட்டா இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரெடி, ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
ட்ரை பண்ணி பாருங்க. என் ஹஸ்பண்ட் ஹாய் சொல்லுங்க. நான் இங்க டேஸ்டிங் பண்றதுனால மீதி தோசை அவர் ஊத்துறாரு, மித்ததெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு சூப்பராக இருக்கு. பட் இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்க இதை சூடோட சாப்பிடணும், ஆறி போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், வாழை வைக்க முடியாது. சூப்பர், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தோசை, அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு நீங்க டக்குன்னு மாவு இல்லை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குட்டி ப்ராசஸ், டக்குன்னு உங்களுக்கு ஒரு தோசை ரெடி ஆயிடும். இதை வச்சு இட்லி ஊற்றலாமான்னா எனக்கு தெரியாது, தோசை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.